92 பாபர் மசீத் இடிக்கப்படும்தான் மும்பை கலவரம் நடக்கின்றது. மும்பை கலவரத்துக்கு பின்னால்தான் குண்டுவெடிப்புகள் நடக்கிறது. குண்டுவெடிப்புகளை எதிர்க்கின்றோம். அது அல்ல வழிமுறை, அது வல்ல வழிமுறை. ஆனால் அதற்கு பின்னணி என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பல எழுத்தாளர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரவீன் தகோடியா, விஹெச்பியுடைய தலைவர் பிரவீன் தகோடியா ஒரு டெட்லைனை பிக்ஸ் பண்ணி 2002 மார்ச் 15 கட்டவில்லை என்றால் நாங்கள் சென்று கட்டுவோம் என்று ஒரு அரசியலை நடத்தி அந்த அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி ஏராளமான சங்க பரிவார பாசிஸ்டுகள் அயோத்திக்கு சென்று விட்டு திரும்பக்கூடிய அந்த வேளையில தான் பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் அந்த கலவரம் நடக்கின்றது, கோத்ரா கலவரம். இப்படியாக எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. அந்த கோத்ரா கலவரம் நடக்கின்றது. கோத்ரா கலவரத்தில் எத்தனை எத்தனை அநியாயங்கள், எத்தனை அநீதிகள். பாபு பஜ்ரங்கி இந்த சுதந்திரமாக வெளியே தெரிந்து கொண்டிருக்கின்றான். என்ன சொன்னாவன், கௌசர் பானு என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம் சகோதரருடைய வயிற்றை பிளந்து, வாளால் வயிற்றை இரண்டாக பிளந்து அந்த சிசு கீழே விழும்போது சூலாயத்தால் அதை கூத்தி எடுத்து தரையில் ஒரே அடியாக அடித்துக் கொள்ளும் பொழுது மன்னர் ராஜா பிரதாப் போல் என்னுடைய உணர்வுகள் இருந்தது என்று தஹல்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில வார இதழுக்கு பேட்டி எடுத்ததை உலகமே அறியும். பின்னால் என்னாச்சு? இன்னைக்கு தஹல்கா மேகசினை இல்லாம ஆக்கிவிட்டாங்க. தஹல்கா மேகசின் காணவில்லை என்று பாசிஸ்டுகள் காணாமல் ஆக்கிவிட்டார்கள். இது ஒரு இரட்டை நீதி. இன்று அவர் சிலை இருக்கின்றார். வீட்டில் நடக்கூடிய எல்லா விசேஷங்களுக்கும், எல்லா பூஜை புனஸ்காரங்களுக்கும், எல்லா வழிபாடுகளுக்கும் இன்று நீதிமன்றம் அவருக்கு பரோல் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நீண்ட நாள் பரோல் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நினைத்த நேரம் வீட்டுக்கு போகலாம். மாயா கோட்நாடி நிரந்தரமான ஜாமீனில் வெளியே வந்து விட்டார். பிரக்யா சிங் தாங்கூர் ஜாமீனில் இருக்கின்றார். அசிமானந்தா ஜாமீனில் இருக்கின்றார். இதே மும்பை குண்டுவெடிப்பில் ஆயுதங்களை சேகரித்து வைத்திருந்தார் சொல்லக்கூடிய நடிகர், பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் நிரந்தரமாக ஜாமீனிலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஜாமீனிலே தான் இருக்கிறார். அவர் சிறைச்சாலைக்கு எப்பயாச்சும் போர் எடுத்தா சிறைச்சாலைக்கு போறார். அவர் வீட்டில் ரொம்ப போர் எடுத்து தான் என்ன செய்வார், அவர் சிறைச்சாலைக்கு போவார். அவர் ரெண்டு நாள் சிறைச்சாலை இருக்கிறது கூட அங்கு நீதிமன்றங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் தாங்காது. ஐயோ, உங்களுடைய உடம்பெல்லாம் நோகுத, உடனடியாக அவங்களுக்கு பரவல் வழங்கணும், நீங்கள் வீட்டுக்கு போங்க. உடனே சஞ்சய் தத் கண்ணீர் வடித்தார். அவருடைய முடி கலைந்து விட்டது, அவருடைய உடை கலைந்து விட்டது என்று ஆங்கில பத்திரிகைகளும் ஹிந்தி பத்திரிகைகளும் பக்கம் பக்கமாக கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்குது இந்தியாவில்? ஆனால் இங்கு தமிழகத்திலே கோவை சிறையிலே சாதாரணமான வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அபு என்று அழைக்கப்படக்கூடிய அபுத்தாயுடைய நிலை என்ன? சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு, எஸ்எல் இனவினால் பாதிக்கப்பட்டு, உடல் உறுப்புகளுடைய அனைத்து செயல்பாடுகளும் இணைந்து நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அபுத்தாய் இரண்ட இளைஞனுக்கு அவன் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தினால் எந்த விதமான பரோலும் கிடையாது, ஜாமீனும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது என்று இன்று வரை சிறைவாசம் அனுபவித்து வருகின்றார. எங்கிருக்கின்றது நீதி? எங்கே இருக்கின்றது நீதி? சிறைச்சாலையில் பலர் மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் மன நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 3 வருடங்களை கழித்த, பல படுகொலைகளை செய்த, பல குண்டுவெடிப்புகளில் ஈடுபட்ட பலர் பரோலில் வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். கோவையில் யாராவது ஒரு கைதி இந்த பரோலில் வீட்டுக்கு வருகின்றார் என்றால் முடிஞ்சது, கோவையை அல்லோலகல்லோலப்பட்டுவிடும். அந்த தெருவில் அங்கே வேணு, இங்கே வேணு, இங்கே துப்பாக்கி எந்த போலீஸ், அங்கே துப்பாக்கி எந்த போலீஸ் என்று அந்த தெருவையே நாசம் செய்து விடுவார்கள். இவர்கள் யார் வீடு கொடுப்பா இவங்களுக்கு? சொந்த வீடு தான் தப்பிச்சான். என்ன நடக்கின்றதுங்க? ஆஹ், அருமையானவர்களே, நாம் பட்டியலிட்டால் ஏடு தாங்காது. நாம் நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். லெப்டினன்ட் கர்னல் புரோஹித், பிரக்யா சிங் தாக்கூர், அசிமானந்தா, சுனில் ஜோஷி என்று பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கின்றது. இவர்கள் சொல்லுகின்றார்கள், தீவிரவாதிகளை நாம் பிடிப்போம், தீவிரவாதிகளுக்கு எதிரான போரில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று மோடி சொன்னார். என்ன தீவிரவாதிக்கு எதிரான போர் என்ன? நீங்கள் சாதித்து விட்டீர்கள். உங்களுடைய சாயம் வெளுத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய சாயம் வெளுத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் தோற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கான முதல் உதாரணம் தான் நில கையகப்பு சட்டத்தை நீங்கள் திரும்ப பெறப் போகின்றீர்கள். மக்கள் வென்று விட்டார்கள், நீங்கள் தோற்று விட்டீர்கள். உங்களுடைய தோல்வி தொடங்கிவிட்டது. மக்கள் உங்களுக்கு ஒரு தேர்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் முஸ்லீம்களுக்கு தேர்வை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி தேர்வு நடத்துறீங்க நீங்க? என்ன தேர்வு? முஸ்லீம்களுக்கு எக்ஸாம் நடத்துறாங்க, என்ன நடத்துறாங்க? முஸ்லீம்கள் தங்கள் தேசப்பற்றை வெளியிட வேண்டும். எப்படி வெளியிட வேண்டும்? அளவுகோல் என்ன? பால் தாக்கரே சொன்னார்,
கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும். இதான் தேசப்பற்றுடைய அளவுகோல். அது முடிந்தது. இப்பொழுது சொல்லுகின்றார்கள், மாட்டு கெடுத்தீங்க கூடாது, மாட்டு கெடுத்தீங்க பாகிஸ்தானுக்கு போகணும், மாட்டு கெடுத்தீங்காமல் உங்களை தேசப்பற்றி வெளிப்படுத்த வேண்டும் இப்போது சொல்லுகின்றார்கள். அடுத்து இன்னொருத்தன் சொல்றான், மோடிக்கு ஓட்டு போட வேண்டும், மோடிக்கு ஓட்டு போட வேண்டாம், கோட்டு பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு போ, தேசப்பற்றுடைய அளவுகோல். இப்பொழுது கடைசியாக சொல்லியிருக்கின்றார்கள், மரண தண்டனையை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தேச துரோகிகள், பாகிஸ்தானுக்கு போயிருங்க என்று. நாங்கள் சொல்லுகின்றோம், இந்திய தேச மக்களாகிய நாங்களும் இந்திய தேசத்தினுடைய ஒரு பிரிக்க முடியாத அங்கமான முஸ்லீம்களும், முஸ்லீம்களுடைய பிரிக்க முடியாத அங்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் உங்களுக்கு ஒரு தேர்வை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த தேர்வில் விரைவில் நாங்களும் இந்திய தேசமும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் வெற்றி பெறும் காலம் வரும் என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். தேர்வு நடத்துகிறோம், தேர்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம், உங்களுடைய சாயம் எழுத்து கொண்டிருக்கின்றது. ஹெச் ராஜா இன்று கோவையிலே ஒரு பேட்டியிலே சொல்லுகின்றார். என்ன சொல்றார் அவர் பேட்டியிலே? தேர்தல் கருத்து கணிப்புகள் திணிக்கப்படுகின்றது. நேற்று ஒரு தேர்தல் கணிப்பு வந்தது, தேர்தல் கருத்து கணிப்பு, தேர்தல் கருத்து கணிப்புகள் திணிக்கப்படுகின்றது. நீங்க என்னடா செய்தீங்க? மோடி தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது இதே போன்ற ஒரு போலியான முறை தான் நீங்கள் கையாண்டீர்கள். வரும் இந்த சட்டமன்ற தேர்தலிலே நீங்களும் களத்திற்கு வாருங்கள். இப்பொழுது வன்முறை பேச்சுக்களையும் வெறுப்பு பேச்சுக்களையும் தூண்டிவிட்டு ஜாதி மத வேறுபாடுகளை கிளறிவிட்டு வன்முறையில் குளிர்காய நினைக்கும் உங்களை சட்டமன்ற தேர்தலிலே களத்தில் சந்திக்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தேர்தல் அரசியல் இல்லை என்றாலும் பாசிச சங்க பரிவார சக்திகளுக்கு எதிராக முழு மூச்சாக நாங்கள் செயல்பட காத்திருக்கின்றோம். எங்களுக்கு பின்னாலும் இது போன்ற இளைஞர் படையும் காத்திருக்கின்றது என்பதை இந்த தருணத்திலே ஹெச் ராதாவிற்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன்.